நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சிக்கு போகிறோம் நம்ம ஜீவமணி ஏற்ற ஒருத்தர் கேட்குறாரு ஐயா அந்த ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலை ஞானமும் முக்கியம்தான் இது தீவிர முயற்சி செய்கிறவங்கள கோடியில் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லப்படுது ஆனால் பகவத் ஐயோட அனுகூமெல்லாம் ஏதோ வினாடி நேரத்தில் ஞானம் முடிய முடியும்னு சொல்கிறாங்களே ஞானம் பெறுறதுக்கு ஆன்மீக தத்துவமோ வேதமோ உபநிஷத்தோ எதுவும் கற்றுக்க தேவையில்லைங்களா ஞானம் பெறுறதுக்கான தகுதி என்னங்க ஞானத்தை எப்படி பெறுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு இதுக்கு ஜீவனி என்ன பதில் சொல்ல பாருங்க இங்கே பாருங்கள் இந்த கேள்விக்கு பதிலாக இந்த பகவதையா வழங்குற ஞான புரிதலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு குடும்ப பெண்மணியோட யதார்த்தமான அனுபவ உரையை எல்லாத்துக்கும் உதவுங்கிறதுனால அவங்க என்ன சொன்னாங்கங்கறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஞானங்கிறது வந்து ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்த நிலை மட்டும் இல்லை அது மனித உணர்த்திக்கே ரொம்ப அவசியமானதுங்கிறது அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் என்னாலே கூட உணர முடிஞ்சுது ஏன்னா மனசு இல்லாதவங்கன்னு சொல்லி இங்கே யாருமே கிடையாது மனசை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாருமே வா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மனது வழியாக தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப இந்த மனசை எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எத்தனை முக்கியமானது இத்தனை முக்கியமான இது விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய மனசோட இயக்கத்தை தெரிஞ்சு தான் நம்ம ஞானம்னு கூட எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஞானத்தை பெறுறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாங்க அதாவது பெரும்பாலவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க இந்த ஆன்மீகத்தோட ஆரம்பம் பக்தி பூஜை அனுஷ்டானம் அதுக்கப்புறமா தியானம் அதுக்கப்புறமா ஆன்மீகத்தோட உச்சந்தான் ஞானம் அதை அடையணும்னாக்க என்னவோ வேதம் உபநிஷத்து அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னும் தீவிரமாக தியானமெல்லாம் பயிற்சி செஞ்சுருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்படி தீவிரமாக முயற்சி செஞ்சால் என்றைக்காவது ஒரு நாள் ஞானம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் ஞானத்தை பெறதுக்கான தகுதின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை வந்து அந்த மாதிரி இல்லை ஞானங்கிறது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு அறிவுபூர்வமான புரிதல் தான் அதுக்கு பயிற்சியோ தியானமோ ஒன்றும் தேவையே இல்லை வேதமோ உபனிஷத்தோ அது என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கணுங்க வேண்டிய அவசியம் கூட இந்த இடத்துல இல்லை நம்மளோட மனசோட இயக்கம் இயற்கையில் எப்படி இயங்குது அப்படின்னு ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கிறது தான் இந்த இடத்துல ஞானமாக இருக்குது நம்ம எல்லோருமே புறத்தில் வந்து நம்மளையும் நம்ம சூழ்நிலையும் நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட மனசையும் நல்ல நிலையை வச்சுக்கணுன்னு சொல்லி தான் எல்லாருமே எப்பவுமே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட புற சூழல் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியுது அதே மாதிரி நம்மளோட மனசை நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும் நல்லா தியானம் பண்ணணும் கெட்ட என்ன வராமல் பார்த்துக்கணும் மனசை எப்பவும் தூய்மையாக வச்சுக்கணுன்னு தான் நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்லை பெரும்பாலும் கூட அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்க நம்ம மனசில் வரக்கூடிய எண்ணமும் உணர்வும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கட்டுப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது தான் அதனால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் அவசியம் நம்மளுக்கு துளி கூட கிடையாது அதெல்லாம் எப்படி தானாக தோணுச்சோ அப்படி தானாக மறைஞ்சி போயிடணும் அப்படிங்கிறது தான் உண்மையாக கூட இருக்குது இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மனசை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த வேலையும் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற உண்மையை நல்லா புரிஞ்சிக்கிறது தான் இங்கே இதில் ஞானமாக கூட இருக்குது இந்த ஞானத்தை அதாவது நம்ம புரிஞ்சு கொண்டதை செயல்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இங்கே எதுவுமே கிடையாது இந்த புரிஞ்சுக்கிறதோடு ஒட்டுமொத்த வேலையும் அப்படியே டோட்டலாக முடிஞ்சு போயிடுது இது வெறும் புத்திபூர்வமான புரிதல் தான் அப்புறம் இன்டலெக்சுவல் அறிவுபூர்வமான புரிதலை தான் இருக்குது இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் போதும் வேறு எதுனாச்சும் ஆன்மீக தத்துவம் வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க தேவையில்லைன்னு நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா தேவை இல்லை அப்படிங்கிறதான் உண்மைன்னு நான் அடித்து சொல்லுவேன் மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதும் அது தன்னை தானே சரி செஞ்சுக்கிறதுங்கிறதும் அங்கே நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் இந்த உண்மையை தான் வேதம் சாஸ்திரம் தத்துவம் எல்லாமே கூட சொல்லுது நான் ம மனசை பற்றி உண்மையை மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது எனக்கு என்கிட்ட நீங்கள் போய் வேதத்தை பற்றியோ இல்லை தத்துவத்தை பற்றியோ கேட்டால் சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது இதனால் இந்த புரிதலே எனக்கு விடுதலையை கூட கொடுத்துருச்சு எனக்கு எப்பவுமே கடவுள் பத்தி கூட உண்டு ஆனால் நான் ரொம்ப தீவிரமாக தியானமெல்லாம் ஒன்றும் பண்ணது கிடையாது அதேமாரி எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐயாவோட புத்தகத்தை கூட நான் ரொம்ப ஜாஸ்தி படித்தது கிடையாது ஐயோட பேச்சை கேட்பேன் ஐயா மேலேயும் எனக்கு ரொம்ப பக்தி இருக்குது ஐயோட பேச்சை கிட்ட தான் நான் இந்த ஞானத்தை கூட புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எல்லோரும் கூட ஆன்மீகத்தை ஆன்மீகத்தில் ரொம்ப அதிகமாக தேடி இருந்திருப்பீங்க நான் உங்களவுக்கு அளவுக்கு கூட ஒன்றும் தேர்னது கிடையாது ஒரு முயற்சியும் கூட செஞ்சது கிடையாது ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்க நம்ம வச்சுருக்கிற கருத்து தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கணும் அப்போ தான் ஒரு திறந்த மனசோடு யார் என்ன சொல்ல வராங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியும் இந்த புரிதலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்கிட்டே ரொம்ப நல்லா மாற்றம் தெரிஞ்சதை நான் உணர்ந்தேன் நான் இப்போ போய் நான் எந்த பிரச்சனையும் கூட சிக்கிக்கிறது கூட கிடையாது அந்த பிரச்சனை சம்மந்தமாக வெளியில் என்ன வேலை இருக்குன்னு முதல்ல பார்ப்பேன் அதில் கவனத்தை செலுத்துவேன் மனசு எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் அது இயற்கையாக வந்துச்சு அதே இயற்கையாக பார்த்துக்கணும் சொல்லிவிட்டு மனசு சம்மந்தமாக எனக்கு எந்த வேலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதோட அதை முடிச்சுக்கிட்டு நான் போய் வெளியினோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் என்னோடய இந்த தகுதிக்கே இந்த ஞானம் கிடைக்கிதுனாக்க இதை புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் இருந்து நான் விடுபட்டு போயிடறேன்னு நான் எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் மற்றவங்களுக்கு வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லினா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது வேதம் தெரிஞ்சுருக்கணும் தத்துவம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருந்திருக்கலாமா என்னவோ தெரியல எனக்கு அதுலேருந்தாலும் எதனாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது இப்போ யாராச்சும் லேடிஸ் வந்து எதனாச்சும் பிரச்சனை என்கிட்ட சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்ல சொல்ல தெரியுமா தெரியவே திருவேற இந்த வேதத்துலேருந்தோ இல்லை சாஸ்திரத்துலேருந்தோ கேள்வி கேட்டாக்க எனக்கு ஒன்றுமே தெரியாது மேலும் ஆன்மாவை புட்டி கேட்டாக்க சுத்தமாக தெரியாது எனக்கு இப்போ மனசுனால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நானும் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் உண்மையில் ஞானத்தோட பலனை அடையணும்னு சொன்னால் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் கூட போதும் இந்த வேதம் உபநிஷத்து ஆன்மீக தத்துவம் எல்லாம் ரொம்ப உயர்வாக தான் இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் பேசுகிறது நம்ம மனசோட இயக்கத்தை பற்றி தான் இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப அவசியம்னு சொல்லி எனக்கு அது ஒன்றும் தெரியலை எனக்கு இதோ போதுன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிட்டேன் வரைக்கும் வந்த ஆன்மீக தத்துவங்கள் எல்லாருமே எல்லாமே பாமர மக்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு எளிமையாக நம்ம பகவதைய வந்து சொல்கிறத வந்து எந்த வேதமோ உபனிஷத்துவமோ எந்த ஆன்ம விசாரத்துலையும் கலந்துக்காத ஒரு குடும்ப பெண்மணி வந்து மனசோட இயக்கத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதோட மனசோட பிடியிலேருந்து எப்படி விடுதலை அடைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பகவத் வழங்கின ஞானத்தோட ரொம்ப எளிமையாக கூட இருக்குது நம்ம அடைய வேண்டியது இந்த ஞானமும் முக்கியம் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதை எந்த அணுகுமுறையில் வேணாலும் அடையலாம் ஏன்னா உண்மை எப்போதுமே ரொம்ப எளிமையாக தான் இருக்குது திறந்த மனமும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும்தான் ஞானத்தை அடையிறதுக்கு வேண்டிய அடிப்படையான தகுதியாக கூட இந்த இடத்துல இருக்குது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள